தமிழ் திரையுலகில் மிகவும் தீவிரமான ரசிகை கொண்டிருப்பவர் பொன்மல செம்மல் எம்ஜிஆர் அவர்கள். சினிமாவில் அவர் எப்படி இருந்தாரோ அப்படித்தான் நிஜ வாழ்விலும் இருப்பார் என அவரின் ரசிகர்கள் நினைத்த காலம் அது. எம்ஜிஆரும் திரையுலகில் தனது குணத்திற்கு ஏற்றபடி கதாபாத்திரங்களை உருவாக்கி நடித்து வந்தார். எம்ஜிஆருக்கு ஒன்றென்றால் அவரின் ரசிகர்கள் இரண்டில் ஒன்று பார்த்து விடுவார்கள். அதனால்தான் அவர் தனியாக அரசியல் கட்சி துவங்கிய நேரத்தில் போட்டியிட்ட போது அவரை வெற்றி பெற வைத்து தமிழகத்தின் முதலமைச்சராகவும் அமர வைத்து அழகு பார்த்தனர். உடல்நலம் குன்றிய காலத்தில் தேர்தலில் போட்டியிட்ட போதும் அவருக்கு முதலமைச்சர் பதவி கிடைத்துள்ளது. மரணிக்கும் போதும் தமிழகத்தின் முதல்வராகவே இருந்தார். சினிமாவில் வில்லன்கள் எம்ஜிஆரை அடித்தால் அவரின் ரசிகர்கள் கோபம் வந்துவிடும். எங்கள் வீட்டு பிள்ளை படம் வெளியான நேரத்தில் நம்பியாரின் காரை வழிமறித்து எங்கள் வாத்தியார் எப்படி சவுக்கால் அடிக்கலாம் என சண்டை போட்டவர்கள் எம்ஜிஆரின் ரசிகர்கள். அதே போல் எம்ஜிஆரின் ராமபுரம் தோட்டத்தில் போன இருளர்கள் சிலர் தங்களை தாங்களே சவுக்கால் அடித்துக் கொண்ட எம்ஜிஆரை பதற வைத்துள்ளனர். இப்படிதான் ஒரு மதுரை வீரன் திரைப்படத்தில் இறுதியில் எம்ஜிஆர் இறந்து விடுவது போல் காட்சி வந்தது. இதை கண்டு கொந்தளித்த ரசிகர்கள் தியேட்டரை கொளுத்தி விட்டனர். அதன்பின் அப்படத்தால் வரும் என் எஸ் கிருஷ்ணன் வாத்தியார் நம்மை விட்டு எங்கேயும் செல்லவில்லை, மேலோகத்தில் நம்மை பார்த்துக் கொண்டேதான் இருப்பார் என பேசுவது போல் காட்சி வைத்து அதில் சேர்த்தனர். அதன் பின்னரே அப்படம் தியேட்டரில் ரசிகளா பார்க்கப்பட்டு சூப்பர் ஹிட் அடித்தது. அதேபோல் எம்ஜிஆர் நடித்து 1962 வருடம் வெளியான திரைப்படம் பாசம். இப்படத்தினை டி ஆர் ராமண்ணா என்பவர் இயக்கியிருந்தார். இந்த படத்தில் இறுதியில் எம்ஜிஆர் இறப்பது போல் காட்சி வரும். இப்படி காட்சி வைத்ததால் என் ரசிகர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என எம்ஜிஆர் பலமுறை சொல்லியும் இயக்குநர் கேட்கவில்லை. இது வித்தியாசமான கிளைமேக்ஸ், ரசிகர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என சொல்லியிருக்கிறார். ஆனால் படம் வெளியான தோல்வி அடைந்துள்ளது. எம்ஜிஆர் சொன்னது போலவே அவர் இறப்பது போன்ற காட்சியை அவரின் ரசிகர்கள் ஏற்கவில்லை. நன்றி.